சென்னை வேளச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் மின்னணு வாக்கு இயந்திரம் கொண்டு செல்லப்பட்ட விவகாரத்தில் நான்கு பேருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நேற்று முன்தினம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சென்னை வேளச்சேரியில் வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் அந்த தொகுதிக்குட்பட்ட டான்சி நகரில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களிக்க பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் மூன்று பேர் இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்றனர். இதனை கண்ட பொதுமக்கள் அந்த வாகனத்தை வழிமறித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக உட்பட பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் இன்று மாநகராட்சி ஊழியர் செந்தில் உள்ளிட்ட நான்கு பேருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். 12 தேதிக்குள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மனில் உத்தரவிடப்பட்டுள்ளது.